இங்கே பேச வந்தது வந்து டயபெட்டிஸ் பற்றி, சொல்லுங்கள். சர்க்கரை நோய் பற்றி. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்கா? இல்லை மேடம், வியூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது 100% இல்லை. இல்லை. இல்லை, ஓ, கொஞ்ச நாள் வெரி பொறுத்து குட். தான் வருது. ஏன்னாக்கா அவங்க வந்து நிறைய கால் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அதுலேயே. வெரி குட், ரொம்ப நல்லது. வெரி நைஸ் டு ஹியர். அட்லீஸ்ட் நம்ம டயபெட்டிஸ் இல்லை இருக்கு வராமல் மேடம், இருந்து. இல்லாமலாம் இல்லை, இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் வந்து சுகர் சிவியர் டயபெட்டிஸ், கிடையாது சர்க்கரை நோய் கிடையாது. கிடையாது. வெரி குட். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சுகரே இல்லாமல் தான் இருக்காங்க. சரி, ஸோ வேற என்ன காரணம் இருக்கோ இல்லையோ, பிபி இதுக்காக மட்டும் நம்ம இருக்கு. இது பண்ணிக்கலாம். ஏன்னாக்கா இதில் வந்து டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால பிபி மட்டும் இருக்கு, மற்றபடி சுகர் இல்லை. சரி. ஸோ சுகருங்கிறது மெயின்லி, அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே அது புரிஞ்சது தான். அந்த நம்ம பர்டிகுலர்லி அந்த மாவு சத்து, மாவு சத்து உள்ள உணவு எடுக்கும்போது சுகர் ஏறி போகிறது. அந்த சுகர் அதிகமாக ஏறுறதுனால கிட்னி பிரச்சனை, ஹார்ட் அட்டாக்கு, இது அந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது, கண் பார்வை போகிறது, சில பேருக்கு காலில் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அண்ட் இந்தியா முழுக்கவுமே பார்த்திங்கன்னா நிறைய யங்கர் ஏஜில், 30 வயசுலேயோ 40 வயசுலேயோ. ஸோ இப்போது நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அப்பா தாத்தான்னு சொன்னீங்க, உங்கள் தாத்தா ஜென்ரேஷனில் மேபி 60-70 வயசில் வந்திருந்தது டயபெட்டிஸுங்கிறது. இப்போது அவங்க, இப்போ உங்கள் ஃபாதர் ஜென்ரேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் 50 வயசில் வருது. இப்போ உங்கள் ஜென்ரேஷன்லாம் 30 வயசுலேயே வர ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் வந்து இப்போ 15-16 வயசு குழந்தைகளுக்கே அதை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிட்டியில் வளர்ற குழந்தைகளுக்கு அப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, விளையாடுறதுக்கு இடம் இல்லை, ஓடி ஆடுறதுக்கு இடம் இல்லை, ஸ்கூலில் இடம் இல்லை, வீட்டில் இடம் இல்லை, ஒன்றும் ஒன்றும். அவங்க டே டு டே ஆக்டிவிட்டி சும்மா உட்காந்துன்னு படிக்கிறது. ஸோ டயபெட்டிஸுங்கிறது நிறைய அது ரொம்ப கூடிட்டுருக்கு. ரெண்டாவது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ எல்லாம் ரெடிமேட் ஃபுட் மாதிரி வந்துச்சுனால தான் பிரச்சனைங்க அதிகமாக இருக்கு. ரொம்ப சுலபமாக இப்போ இப்போ காசு கொடுத்து வாங்குறது. ஸோ அதனால தான் அதெல்லாம் ரொம்ப கூடிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே இதை பற்றி புரியறதுக்கு. ஏன்னா அவங்கவுங்க போய் அந்த சுகரை வந்து பார்த்துக்கிறதுக்கு, அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாரையும் சுகரை பார்க்க சொல்லுவோம், பிரச்சனை இருக்கோ இல்லையோ. இப்போ நீங்கள் பிபி பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி நீங்கள் டாக்டர்கிட்ட பிபியை பார்க்க போகும்போது ஜஸ்ட் அவங்கள சுகரை பார்க்க சொல்லுவாங்க. சரி, சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு தான் பிரச்சனையே இல்லையே, சும்மா டாக்டர் வந்து ஒரு வியாதியை கொடுக்கணும்னு பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு. அது எங்கள் எண்ணம் இல்லை. பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முதல் முறையாகவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதை நம்ம ஜஸ்ட் சிம்பிள் சுலபமாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை வராமல் தடுக்கலாம். அதனால தான் அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை. ஆக்சுவலி இப்போ நவம்பர் 14 வந்து வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே வருது. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்க்ரீனிங், ஃப்ரீ கேம்ப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ பட் எல்லாருக்கும் உங்கள் உங்கள் மூலமாக எங்கள் பொறுத்த வரைக்கும் செக் பண்ணுறதுக்கு ரெகுலர் செக் பண்ணிக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக மேடம், ரொம்ப நல்லது. வெரி குட். So one of the most important things we need to keep in mind regarding diabetes is the fact that quite often it is asymptomatic. So நம்ம முதல் முதல்ல வந்து நம்ம டயபெட்டிஸ் இருக்கும்போது அது அதுக்கான ஒரு 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 சிம்டம்ஸுங்கிறது வராது, அடிக்கடி ஒன்று போகிறது இல்லை. ரொம்ப காமனாக வந்து நிறைய மக்கள் நினைக்கிறது வந்து அந்த காலில் ஏதாவது அடிபட்டால் அது வந்து சட்டுன்னு ஆறாதுன்னு. அது வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸில் தான் வரும். அதுக்கு முன்னால டயபெட்டிஸ்னால வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். கண்ணு பிரச்சனையோ, கிட்னியோ, ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக், அதெல்லாம் ரொம்ப முன்பாகவே வர ஆரம்பிக்கும். அதனால இயர்லி ஒன்ஸ், நான் முன்னாலலாம் நாங்கள் வந்து 50 வயசுக்கு மேலே போய் சுகரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம். இப்போ 40, இப்போ 20 வயசுக்கு மேலேயே எல்லாரும் இயர்லி ஒன்ஸ் போய் சுகரை பார்த்துக்கோங்க, பிபியை பார்த்துக்கோங்கன்னு எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கோம். ஃபேமிலியில சுகர் இருக்கோ இல்லையோ, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை தெரியறதோ இல்லையோ, நாட் தட் நம்ம டாக்டர்ஸ் வந்து எல்லாரையும் வியாதிக்காரனாக ஆக்க விரும்பலை. ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்கோங்க, பிரச்சனை வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி, ரொம்ப சிம்பிள். உங்கள் டாக்டர்கிட்ட போய் ஜஸ்ட் அந்த கையில் குத்தி ரேண்டம் சுகர்னு பார்ப்பாங்க, அந்த குளுக்கோமீட்டரில். அது ஃபார்மசியில் கூட வச்சுட்டு இருக்காங்க, நீங்களே போய் பார்க்கலாம். ரேண்டமாக எனி டைம் போய் பார்க்கறது 140 கீழே இருக்கிறோம் அந்த சுகரு. அதே மாதிரி பிபி 140-90, மேலே இருக்கிற நம்பர் 140, கீழே இருக்கிற நம்பர் 90. இது மட்டும் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டா கூட போகிறோம். 20-25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கூட, ஆண்கள் பெண்கள், பெண்களுக்கு பர்டிகுலரி ப்ரெக்னன்சிக்கு முன்னால ஜஸ்ட் ஒரு இயர்லி ஒன்ஸ் இதை போய் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு, இல்லைன்னா நீங்கள் அப்புறமா உங்கள் டாக்டர் பார்த்து இதுக்கு என்ன மாதிரி நம்ம முயற்சி எடுக்கணும், என்ன பண்ணணும்னு. ரெண்டாவது, நம்ம டயபெட்டிஸ்ன்னு தெரிஞ்சுட்டாலுமே ஐயோ வியாதி வந்துவிட்டு இனிமேல் என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நிறைய இப்போ நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, நிறைய நல்ல நல்ல இன்சுலின், சட்டுன்னு சுகரை குறைக்க முடியும். ஸோ டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சது தெரியாமல் இருக்கணும்னு சில பேர் போய் டெஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. டயபெட்டிஸ் வந்தால் பார்த்துக்கலாம், எதனா பிரச்சனை வந்தால் நம்ம பார்த்துக்கலாம்னு விட்டுடுவாங்க, பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு நோ. அதுவும் நல்லது கிடையாது. தெரிஞ்சதுனாலும் நம்ம நல்ல முயற்சி எடுத்து டயபெட்டிஸை வந்து இதை தடுக்க முடியும், இல்லை வந்தாலும் அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும், டயபெட்டிஸ் இல்லாமல் ஒரு இதுக்கு கொண்டு வர முடியும். ஸோ
முக்கியமா எல்லாரும் போய் செக் பண்ணிக்கலாம் சுகர் அண்ட் பிபிய. அண்ட் இந்த மாதிரி ஒரு முயற்சியில இன்னும் கொஞ்சம் டூ ஐ ஹோப் வி கேன் கிரியேட் அவேர்னஸ் இன் த கம்யூனிட்டி அபவுட் டயபிட்டிஸ் அண்ட் அண்ட் இட்ஸ் ஸ்கிரீனிங் அண்ட் இட்ஸ் ட்ரீட்மெண்ட். கர்ப்பமான பெண்கள் அவங்க சைட்லேருந்தே ஆரம்பிக்கணும், ஏன்னா அந்த டைம்லேருந்தே பாப்பா அம்மா வயசு கூட இருக்கும் போதே அந்த பிரச்சனை வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருந்தா. நீங்க சொன்னீங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரி இந்த வீவர்ஸ் உங்களுக்குலாம் சுகர் ரொம்ப கம்மி இருக்கும், ஏன்னா அவங்க காலால நிறைய மெதிச்சுட்டே இருக்காங்க அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டினால. ஸோ அந்த மாதிரி ஏதானா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணோம்னா நம்ம அந்த டயபிட்டிஸ் வராம தடுக்க முடியும். ஸோ இட் இஸ் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை. அண்ட் சாப்பிட்ற அளவு வந்து நம்ம அந்த அளவுக்கு பிசிக்கலா ஆக்டிவா இல்லைன்னா நம்ம நம்மளே வந்து அந்த அந்த சாப்பாடு இதை வந்து நம்ம குறைச்சிக்கணும். அண்ட் அப்பப்போ நம்ம வந்து சுகரை செக் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு 450-500 கிராம் தான் ரெடி பண்ணிக்கலாம். நீங்க மேல பீவிங் எல்லாம் பாத்தீங்களா மேடம், நான் கத்து குத்தம் பாத்தீங்களா எப்படி செய்யறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 50 பேர் வந்து மறைமுகமா வேலை செய்யறாங்க. இந்த பண்ணை கட்டுறதுல இருந்து ஜாக்காடுல இருந்து நிறைய ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல இருந்து வரல, அவ்வளோ ஒரு இந்தியால இருந்து வரும். ஒவ்வொரு பொருளும் ஒரு ஒரு இடத்துல இருந்து வந்துதான் இங்க கூட்டா வந்து நாங்க மேக்கிங் பண்ணி ஒரு சாரி வியூ பண்ணதுக்குள்ள இந்த ஒரு சாரி வியூ பண்ணணும்னா கண்டிப்பா வந்து ஆறு மாசத்துக்கு முன்னந்தே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் இது வியூ ஆகும். எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு பயிர் வைக்கிறோம்னாக்கா இப்போ நாத்து நேரத்தை இது பண்ணாதான் மூணு மாசம் கழிச்சு அறுவடை பண்ண முடியுன்ற கதை தான் ஒரு சாரி. சரி அங்க இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வரணும், சில்க் ஒரு இடத்துல இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வரணும், அது வியூவர்ஸ் கிட்ட கூட நெரிச்சு வரணும், இவ்வளவ
எல்லாருமே வந்து பட்டு சேலையை கரெக்டாக எழுதணும்னு விரும்புகிறாங்க. அது கரெக்டாக எல்லாரும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் பழனிமேன் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வீவிங் இவெண்ட்லாம் காமிச்சதே எல்லாமே நல்லா இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா இவ்வளோ இந்த அளவுக்கு இது அந்த ஹார்ட் ஒர்க் ஒரு பட்டு புடவைக்கு பின்னால இந்த அளவுக்கு இந்த மாதிரி எவ்வளோ பேர் இன்வால்வ்டாக இருக்காங்க, எவ்வளோ அதில் தாட் அண்ட் அந்த எஃபர்ட் அது போகிறதுன்னு இப்போ தான் எனக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி அகேன். அதாவது எங்களுடைய வந்து வியூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு வந்து இந்த தொழிலில் வந்து நலிவடைஞ்சிருக்காங்கனாக்கா லேபர் வந்து பால் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களால் கொடுக்க முடியல, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபீல்ட்லேருந்து நாங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுத்து இது கொடுத்து அடுத்த டெவலப்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கோம். இது ஜனங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து வியூவர்ஸுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கும் வந்து ஒரு நல்ல தொழில் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா இந்த தொழில் இதுக்கப்புறம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் மீறி நல்லா குவாலிட்டியாக சரக்கு கொடுத்து நல்ல ஜனங்களில் நல்லா வந்து எங்களுடைய இது காமிச்சு குவாலிட்டியான இது கொடுத்து நாங்கள் வியாபாரத்துக்கு பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம் டுடே விசிட்டிங் திஸ் வீவர்ஸ் ஹேண்ட்லூம் ஸ்டோர் அண்ட் லேர்னிங் அ லாட் மோர் அபவுட் வாட் கோஸ் ஆன் பிஹைண்ட் த வீவிங் ஆஃப் அ சில்க் சாரி. தெர் ஆர் மோர் தென் 100 பீப்புள் இன்வால்வ் இன் திஸ் starting from the people who procure the silk, who make the silk into those bobbins, who dye the silk, and then the designer, and then the person actually, the weaver who's sitting behind me, the person who's actually putting the sari together. And this process, which is done thread by thread, takes 30 days. So I've realized the amount of hard work that goes in and the amount of the complexity that exists behind every silk sari. I urge all of you to please go visit the local weaver shop, encourage our weavers by buying more silk sarees. And like this, there are many other, our traditional arts and heritage cultures which are in danger of being lost because of lack of patronage. So please make it a point to go visit the weaver shop, talk to them, find out their difficulty and understand the struggle and the complexity and the hard work that goes behind creating one of those beautiful silk sarees that we see as the result. And I encourage all of you to please go and buy a silk sari today.